ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10 தமிழில் கேட்கப்படுற 5 மார்க் க்வெஸ்சன் படிவம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டேஷ் மாவட்ட நூலக ஆணைக்குழு ஒரு நூலகத்தில் உறுப்பினர் அட்டை சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை இங்கே எழுதிக்கோங்க. இப்போ நான் சென்னை அப்படின்னா சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ மைய நூலகமாக, கிளை நூலகமாக, ஊர்பெற நூலகமானு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம உங்களோட நூலகத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ கிளைனா கிளை நூலகம், நீங்கள் இருக்கிற அந்த ஏரியாவோட பேரோட ஒட்டி தான் வரும். இப்போ அம்பத்தூர்னா அம்பத்தூர் கிளை நூலகம் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும். நீங்கள் உங்களோட ஏரியாவோட பேர் போட்டு நீங்கள் எழுதலாம். அம்பத்தூர் கிளை நூலகம் அப்படின்னு எழுதிக்கோங்க. உங்களோட ஏரியா நேம் போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். உறுப்பினர் எண், ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் எழுதிக்கலாம். இப்போ நான் 4125 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ பெயர், உங்களோட பெயர். ஒருவேளை எக்ஸாமில் வந்து உங்களோட பெயரை வந்து இந்த நேமை யூஸ் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பேர் நீங்கள் எழுதிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களோட பேர் கூட எழுதி போகலாம். ஏன்னா இந்த இயர்லேருந்து நேம் எழுதலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நான் என்னோடய பேர் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களோட தந்தையோட பேர் எழுதலாம். ஸோ அவங்களோட தந்தையோட பேர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் உங்களோட பிறந்த தேதி. ஸோ பிறந்த தேதி இப்படி எழுதிடுங்க. உங்களோட பிறந்த தேதி நீங்கள் எழுதிடலாம். ஸோ வயது 15 இயர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து SSLC அப்படின்னு எழுதிடலாம். தொலைபேசி எண், ஏதாவது ஒரு 10-digit நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கரெக்ட் நம்பர் தான் எழுதணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களோட நெக்ஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கிறது வந்து முகவரி, உங்களோட அட்ரஸ். உங்களோட அட்ரஸ் நீங்கள் எழுதிடுங்க. ஸோ என்ன அட்ரெஸ்ஸோ அந்த அட்ரஸோட கம்ப்ளீஷன் வித் அஞ்சல் குறியீட்டு என்ன, அதோடய பின்கோடோடு எழுதணும். ஸோ கண்டிப்பாக பின்கோடு சேர்த்து எழுதுங்க. ஏன்னா பின்கோடு எழுதிருக்கீங்களான்னு அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ எழுதிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் இங்கே ஃபில் பண்ண வேண்டியது. ஃபில் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், ஃபார்மில் நான் அப்படின்னு கொடுத்து இங்கே டேஷ் இருக்குது. நான் பக்கத்தில் நீங்கள் எழுத வேண்டியது உங்களோட பேர் தான். இப்போ நான் என்னோடய பேர் எழுதுகிறேன். நான் கிருத்திகா, நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய இத்துடன் காப்புத்தொகை. காப்புத்தொகைன்றது வந்து ஒரு 100 ரூபீஸ் இருக்கும். இல்லை இந்த அமௌண்ட் வந்து உங்களோட க்வெஸ்சன் பேப்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் எடுத்துக்கோங்க. ரூபாய் 100 சந்தா தொகை மற்றும் காப்புத்தொகை 100, சந்தா தொகை 10 ரூபீஸ் இருக்கும். சந்தா தொகை 10 ஆக மொத்தம் ரூபாய் 110 ரொக்கமாக செலுத்துகிறேன். நூலக நடைமுறை மற்றும் விதிமுறைகளுக்கு கட்டுப்படுகிறேன் என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு எழுதிடுங்க. ஸோ இது வந்து உங்களோட இன்றைக்கி டேட் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களோட எக்ஸாம் டேட்டே நீங்கள் போட்டாலும் ஓகே தான். இப்போது 6/5/2022. ஸோ உங்களோட டேட் என்னவோ அந்த டேட் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இடம், அதுக்கப்புறம் நாள். ஸோ இங்கே மேலே இடத்துக்கு நேரம் நான் இங்கே வந்து சென்னைன்னு எழுதிக்கிறேன். நாளுக்கு நேரம் என்னையோட டேட் எழுதிடுறேன். எழுதியாச்சு. இங்கே தங்கள் உண்மை உள்ள, அதுக்கு மேலே வந்து உங்களோட பேர் எழுதுங்க. ஸோ அங்கே போய் சைன் போடுறேன்னு சொல்லிட்டு நேம் தெரியாத மாதிரி கையெழுத்து போடாதீங்க. உங்களோட பேர் அப்படியே எழுதிடுங்க. ஸோ திருமதி செல்வி செல்வன் டேஷ் அவர்களை எனக்கு நன்கு தெரியும் என்று சான்றளிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல கெசட்டட் ஆஃபீஸராக இருக்க ஒரு டாக்டரோ இல்லைனா க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற யாரோ ஒருத்தர் வந்து உங்களை தெரியும் அப்படின்னு சான்றடிக்கணும். ஸோ இதுக்கு பதிலாக இந்த நேமே வந்து கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா அது எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த இதில் அந்த கவுன்சிலரோ யாரோ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட பேர் எழுதிட்டு இவங்களை வந்து எனக்கு நல்லா தெரியும், ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து புக்ஸ் எடுத்திருக்கோம், இப்போ நம்ம அங்கேருந்து ஏதோ ஒரு ஷிஃப்ட் ஆகிட்டோம் வீடு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை யூஸ் பண்ணி தான் அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இது கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே அலுவலக முத்திரை, இங்கே பிணைப்பாளர் கையெழுத்தோம், பிணைப்பாளர் நேம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேர் எழுதிக்கலாம். இப்படின்லாம் இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு நேம் எழுதி நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது இப்படி தான் நீங்கள் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 11th சேர்கிறதுக்கான சேர்க்கை படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அதே ஸ்கூலில் வந்து கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு நியூ ஸ்கூல் சேர்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக இதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்டில் இப்போ இன்றைக்கி எக்ஸாம் எழுதுகிற டேட் கூட நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ வகுப்பும் பிரிவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சேர போகிறது வந்து 11th ஸ்டாண்டர்ட். ஸோ 11ஆம் வகுப்பு பிரிவு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கணும்னா இங்கே அறிவியல் பிரிவு அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ மாணவ மாணவியரின் பெயர் அப்படின்னா பாய்ஸாக இருந்தால் மாணவ மேலே டிக் பண்ணுங்கள், கேர்ள்ஸாக இருந்தால் மாணவி மேலே டிக் பண்ணுங்கள். உங்களோட பேர் நீங்கள் இங்கே எழுதிடலாம். ஸோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி, அஸ் யூஷுவல் நீங்கள் உங்களோட பிறந்த தேதி எழுதிடுங்க. எழுதியாச்சு. தேசிய இனம்,
இந்தியர் இந்தியன் எழுதணும் நம்ம இந்தியர் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ நம்ம வந்து பெற்றோர் பாதுகாவலரை கட் பண்ணிவிட்டு உங்களோட பெற்றோர் பேர் உங்களோட அப்பா பேர் அம்மா பேர் ரெண்டுமே இங்கே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு வீட்டு முகவரி ஆஸ் யூஷுவல் எழுதுகிற உங்களோட அட்ரஸ் கம்ப்ளீட் அட்ரஸ் எழுதிடுங்க, கமா போட்டு லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. இறுதியாக படித்து முடித்த வகுப்பு வந்து எஸ்எஸ்எல்சி, டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கோம், நம்ம லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு ஜாயின் பண்ண போகிறோம், அதனால் இறுதியாக படித்து முடித்த வகுப்பு வந்து எஸ்எஸ்எல்சின்னு எழுதணும். பயின்ற மொழி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இங்கே தமிழ்னு எழுதுங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இங்கே ஆங்கிலம் அப்படின்னு எழுதிடுங்க. பெற்ற மதிப்பெண் டோட்டலாக நீங்கள் இப்போ ஒரு மார்க் எய்ம் பண்ணியிருப்பீங்களா, அந்த மார்க்கை நீங்கள் பெற்ற மதிப்பெண் அப்படின்னு எழுதுங்க. இப்போ நான் இங்கே வந்து 450 மேலே வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் 465 நான் இங்கே எழுதிக்கிறேன். இறுதியாக படித்த பள்ளியின் முகவரி, இப்போது நீங்கள் படிச்சுட்டுக்கோ உங்கள் ஸ்கூலோட நேம் நீங்கள் எழுதணும். இப்போ நான் படித்த ஸ்கூலோட பேர் நான் எழுதுகிறேன், அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி நான் எழுதுகிறேன். நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சுட்ருக்கீங்களோ அந்த ஸ்கூலோட பேரை நீங்கள் எழுதிடலாம். ஸோ கண்டிப்பாக இதை எழுதணும், இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக பிளாங்கை விடவே முடியாது, எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் கடைசியாக படித்த ஸ்கூலோட பேர் எழுதுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், உங்களோட தேர்வோட பேர் என்ன, பதிவு என்ன, அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்வின் பெயர் நீங்கள் எஸ்எஸ்எல்சின்னு எழுதினாலும் ஓகே, இல்லை இந்த ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி இந்த புக்கில் எழுதி வச்சுருக்காங்க, ஸோ 10ஆம் வகுப்புன்னு எழுதினாலும் ஓகே தான். பதிவெண், ஸோ ஏதாவது ஒரு 5 digit 6 digit நம்பர், அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ண அந்த இயர் வந்து 1 இயர் முன்னாடி, இப்போ நீங்கள் 2022 எக்ஸாம் எழுதுனா 21 எழுதுனா இல்லை 20 எழுதினாலும் ஓகே தான். இப்போ மார்க்ஸு, ஸோ நீங்கள் என்ன மார்க் உங்களுடைய ஆம்பிஷனோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போது ஸோ தமிழில் வந்து 96, இங்கிலீஷில் 92, மேக்ஸில் 97, சயின்ஸில் 90, சோஷியல் சயின்ஸ்லேயே 90 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 465 கிடைக்குது. இங்கே என்ன டோட்டல் போட்டிருக்கீங்களோ அதே தான் இங்கேயும் நம்ம எழுதியிருக்கணும். ஸோ எழுதியாச்சு. மாற்று சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாற்று சான்றிதழ்னால் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னு அர்த்தம், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்போ இங்கே கண்டிப்பாக ஆம் அப்படின்னு எழுதுங்க. ஸோ தாய்மொழி, ஸோ தமிழ் தான் நம்மளோட மதர் லாங்குவேஜ், ஸோ தமிழ்னு எழுதிடலாம். சேர விரும்பும் பாடப்பிரிவும் பயிற்சி மொழியும்னு கேட்டிருக்காங்க. நம்ம அறிவியல் பிரிவில் சேர்றதா நம்ம அங்கே எழுதியிருக்கோம். ஸோ அறிவியல் பிரிவுன்னு எழுதிட்டு பயிற்சி மொழி, தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ்னு எழுதுங்க. நம்ம தமிழ் மீடியம்னால நான் இங்கே தமிழ்னு எழுதியிருக்கேன். மாணவ மாணவியரின் கையெழுத்து, உங்களோட நேமை வந்து இங்கே கம்ப்ளீட்டாக இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல சைன் போடுறேன்ட்டு உங்களோட நேம் தெரியாத மாதிரி சைன் பண்ணாதீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.